வீடியோல நம்ம பிரான் 65 எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுள்ள பிரான் வாங்கியிருக்கேன். பிரான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரான் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ என்னோட சேனலில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிரானை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரானை நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது பிரான் நல்லா மசாலோடு சேர்ந்து ஊறணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோன்னா பிரான் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமே கரிஞ்ச மாதிரி ஆயிரும், பிரான் உள்ள வேகாத மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா பிரவுன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே போல அடுத்த பேட்சையும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரான் 65-ஓட வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.